ஹலோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் உள்ள ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கோம், போட்டில் ஃபெரியில் போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து நாங்கள் இருக்கக்கூடிய ரெசார்ட் வந்து அங்கே வந்து எந்த ஆக்டிவிட்டீஸும் கிடையாது, ஜஸ்ட் வந்து ரெசார்ட்டு என்ஜாய் பண்ணலாம், சாப்பிட்லாம், தூங்கலாம், பேசிகிட்டு இருக்கலாம், கடலில் குளிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து நாங்கள் பக்கத்தில் உள்ள ஐலாண்டுக்கு போகிறோம். ஏன்னா பசங்க வேறு இருக்காங்க, அவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா. அதனால் இது வந்து இங்கே உள்ள வாட்டர் ஸ்போர்ட், சி கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இது பேர் வந்து யாச்சின்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரிய சைஸ் வந்து கடல்லலாம் போவோம், நம்ம ஏரியே போகலாம். அதுலேயே வந்து இது பார்த்திங்கன்னா மினியேச்சர் இந்த மாதிரி வச்சு இவங்க வந்து ஃபன்னாக விளையாண்டுட்டு இருக்காங்க ஜாலியாக. இப்போ நம்ம கோலி, பம்பரம், பட்டம் அதெல்லாம் விடுவோம்ல, ஊரில் விளையாடுவோம்ல, அது மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து என்டர்டெயின்மெண்ட். ஸோ பசங்க, சின்ன பசங்க, ஃபேமிலி எல்லாமே வந்து இங்கே விளையாடுறாங்க. அது இவங்க இந்த கேம்ஸ் வந்து இங்கே விளையாடுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா காற்று நல்லா இருக்கும். இந்த கடல் பகுதியில் வந்து காற்று வந்து வருஷம் 365 நாளும் சரியான காற்று அடிச்சுட்ருக்கோம். அதனால் அது வந்து உங்களுக்கு அது வந்து இந்த கேம் விளையாடுறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா இது வந்து காற்று இருந்தால் தான் இது கரைக்கு வரும். இதை கொண்டு போய் இந்த யாச்சை கொண்டு போய் நடந்து கடலில் கொண்டு போய் அங்கே விட்டு விடுவாங்க, அது அப்படி ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க, அது வந்து காற்றுல வந்து இங்கே கரைக்கு வந்துடும். இது ஒரு ஜஸ்ட் ஃபன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கடல் வந்து ஆழமான கடல் கிடையாது. பட் இது வந்து நடந்து போனால் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் 500 மீட்டர் வந்து ஆழமே இருக்காது. இடுப்பு அளவு மேக்ஸிமம் போனீங்கன்னா கழுத்தளவு ஆழம்தான் இருக்கும். ஒரு 10 அடி 20 அடி இறங்கினாலே மெரினா பீச்லாம் கீழே உள்ளே அப்படியே ஸ்டீப்பாக உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி கடல் பகுதி இது கிடையாது, இது அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு இந்த கேமுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். நடந்து போகலாம், எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்து போயிட்டு அவங்க அந்த யாச்சை வந்து கரைக்கி விடலாம், விட்டு விளாட்லாம் ஜாலியாக. இந்த யாச்சை வந்து ஷூட் பண்ணுறதுக்குள்ள அவர்கிட்ட அவருக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். இந்த சாப்ட் கலர் யாச்சு தான் இந்த பக்கம் விடுவார்னு நினச்சிட்டு இருந்தேன், அவர் இந்த பக்கம் விட்டார். ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாங்கள் வந்து இதை முடிச்சுட்டு திரும்ப ஈவினிங் வந்து ரிசார்ட் போயிட்டோம். கீப் வாட்சிங், நம்ம எல்லா வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.